எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பேக் டு பேக் சினிமா நியூஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 90s அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிடிச்ச நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஏன் மறுபடியும் அவங்க நடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையும் நமக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்படி வந்துட்டு 90s இருக்கட்டும், அப்புறம் 2K கிட்ஸ் எல்லாருமே கவர்ந்தவங்க தான் த்ரிஷா. த்ரிஷா அவங்களோட நடிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னால் பரமபதம் இருக்குது, ஆனால் அதை தொடர்ந்து கர்ஜனை அப்படிங்கிற படம்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பரமபதம் பார்த்தீங்கன்னா கதாநாயகி முக்கியத்துவம் உள்ள ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த படத்தை திருஞானம் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. நந்தா, ரிச்சர்ட், வேல ராமமூர்த்தின்னு சொல்லிட்டு பலர் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் மார்ச் மாதம் வெளியாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக வெளியாகாமல் போயிடுச்சு. இப்போ இந்த படத்தை வந்துட்டு வெளியிட முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா தியேட்டர் அப்படின்னு கேட்டால் தியேட்டர் கிடையாது. ஸோ டைரக்டாக வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ ஹாட் ஸ்டார் நிறுவனத்தோட படக்குழுவினர் ஒப்பந்தம் செய்துட்டதாகவும் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, பட் இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்தால் தான் தெரியும் இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் முக்கியமாக இப்போ பரமபதம் அந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பரமபதம் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களோட கருத்துக்கள் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் யாரை பற்றினது அப்படின்னு சொன்னால் குருவே வந்து சிஷ்யன் மிஞ்சிட்டாரு அப்படின்னு வேணால் டைட்டில் கொடுக்கலாம் இந்த நியூஸுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இயக்குனர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இயக்குனர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையும் சங்கர், அதுக்கப்புறம் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இயக்குனர்கள் போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. ஸோ அந்த விதத்தில் இவங்கள்லாம் தாண்டி இப்போ இளைய தலைமுறைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவர் தான் அட்லி அவர்கள். அட்லி அவர்கள் வந்து ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி சங்கர் அவர்கள்கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார். அண்ட் அதை தொடர்ந்து வந்துட்டு தளபதி விஜய் வச்சு தேரி, மெர்சல், அதுக்கப்புறம் இப்போ பிகுல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்ரிக் படங்களாக கொடுத்துட்டாரு. அப்படி அட்லி அவங்களோட இயக்கத்தில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அடுத்த படம் அப்படின்னு சொன்னால் ஷாருக் கான் அவங்கள வச்சு படம் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாக இருந்துச்சு. ஸோ அந்த படம் வந்து ஒரு டபுள் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதில் அட்லி அவர்களுக்கு சம்பளத்தை கேட்டாலும் எல்லாருக்கும் அப்படியே தலை வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ 40 கோடி வர அட்லிக்கு சம்பளம் பேசப்பட்டிருந்த நிலையில் 35 கோடிக்கு வந்து இறுதி செய்யப்பட்டிருக்காரு. தமிழில் இயக்குனர் சங்கர் இந்தியன் 2 படத்துக்காக 25 கோடி சம்பளம் ஒப்பந்தம் செய்ததே அதிகபட்சமாக இருந்த நிலையில் இப்போ குருவை மிஞ்சிருக்காரு சிஷ்யன் அட்லி அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இது மாதிரி பேக் டு பேக் சினிமா நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்க கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாவ் டா டக்கா, இப்ப நான் கட்டி பிடிச்சு உருளத நீங்க பாக்கறதா போறீங்க? பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கணும்ன்ற ஆசையில தான் வந்தேன், நானே வாங்கிட்டேன் ஆசையில மனசு மாறிடும் போலயே. சாய்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். நீங்க கட்ட போறீங்களா? சும்மா கேட்டேன். ரொம்ப தெளிவா பேசுறாரு அவரு. என்ன எனக்கு எல்லாம் ஆயிடுச்சு, ஆப்லயும் பாத்து குடுத்துருவாங்க போல இருக்கா. இது சமயம் ஓபன் பண்ணாதீங்க. ஏன் சாரி? So there it is, very very pretty ash color, ash and turquoise blue ஓட காம்போ. ஏ என்ன கலாய்க்கிறாங்களா? எத்தனை பேர் இந்த சோப்பு சாமான் வச்சு விளையாடி இருக்கீங்க? பொண்ணா இருந்ததுதான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன். என்ன பண்ணலாம் பொண்ணா பையனா? கண்டிப்பா இங்க இருந்து நான் ஒரு குட்டியா எடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சேலைகளும் அவ்வளவு கியூட்டா இருக்கு.